அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப என்கிட்ட வந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழுதுகிட்டே சொன்ன விஷயம் வந்து எனக்கும் கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது என்ன அப்படின்னா இந்த அச்சயலக்கணத்தினுடைய அருமை அப்போ தான் எனக்கே புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவுக்கு ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு பலவீனத்தை பலமாக மாற்றக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்கு ஆனால் அந்த பலவீனத்தை மட்டுமே பலனாக சொல்லி பெற்றோர்களை கலங்க வைத்த ஒரு ஜோ ஜோதிடர் இருக்காங்க ஆனால் அவங்க யார் என்னன்னில எனக்கு தெரியாது பட் அவங்க வந்து இயல்பாக அவங்க படித்ததில் உள்ள நிலைகளை தான் சொன்னாங்க அவர் இயல்பு ஜோதிடர் இல்லை இன்னைக்கு லக்னத்துக்கு பலன் பார்ப்பதற்கு அதனால அவங்க எப்போதும் பார்க்குற ஒரு ஜோதிடர்கிட்ட போகும்போது அந்த பொண்ணு இப்போ சமீபத்தில் பெரிய பொண்ணாகிடுக்கு அந்த ஜாதகத்தை பார்ப்பதற்காக அவங்க வந்து அந்த ஜாதக ஜோதிடர்கிட்ட போகும்போது அவர் சொன்ன விஷயம் அப்படிங்கறது அவங்கள ரொம்ப கலங்க வைக்கக்கூடியதாக மாறுச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படி என்ன விஷயம் அதுல இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த ஜாதகருக்கு வளைய வயசு தான் பதிமூணு வயசு முடிஞ்சிருக்கு பதிமூணு வயது முடிந்து சில மாதங்கள் தான் ஆகுது இந்த பொண்ணுக்கு பிறப்பு லக்கணம் அப்படிங்கிறது விருச்சக லக்கணம் இந்த விருச்சக லக்கணத்திற்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி யாருன்னா சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல அடுத்து இந்த ஜாதகத்திற்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது ராகு கேது சம்மந்தப்பட்ட பிரச்சனை நம்ம பாரம்பரிய ஜோதிட முறைப்படி பிறப்பு லக்னத்திற்கு இந்த ஜாதகத்தில் செவ்வா தோஷம் இருக்குது கேது தோஷம் இருக்குது கலத்திர தோஷம் இருக்குது அதனால் அந்த வயசுக்கு வந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பிறப்பு ஜாதகத்தையும் பார்த்துட்டு அந்த ஜோசியர் என்ன சொல்லியிருக்காரு அவர் மேல தப்பு கிடையாதுங்க ஏன்னா அவர் அவர் பார்த்த நிகழ்வுகளை அவங்களுக்கு சொல்லி எச்சரிக்கை பண்ணியிருக்காரு அது அதனுடைய தன்மைகள் நமக்கு அச்சேலதனம் வரும்போது மாறி தான் நம்ம இங்க புரிய வைக்கிறோம் அப்போது அவர் சொன்ன விஷயம் என்ன இருக்குன்னா இந்த பொண்ணுக்கு படிப்பு அவங்க வந்து இந்த பொண்ணை ஐஐடியில் படிக்க வைக்கணும் தான் அவங்களுடைய ஃப்யூச்சர் ஆம்பிஷன் அந்த பொண்ணும் அந்த அளவுக்கு படிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுது அப்போ அதுக்கான ஒரு கோச்சிங் பண்ணலாமா தான் அவங்களுடைய கேள்வியாகவும் இருந்தது அப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா நம்மளால் என்ன சொல்லியிருக்காரு இந்த லக்னத்திற்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பொண்ணை படிக்க வச்சிங்கன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடும் நீங்கள் செலவு பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்க அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் அப்போ அந்த அந்த ஆசை நம்ம பொண்ணை இப்படியெல்லாம் நம்ம உருவாக்கணும்னு நினச்ச அந்த கற்பனை அப்படிங்கிறது அப்படியே கோட்டை இறங்கிடுச்சு அப்போது அவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஏஎல்பி ஜோதிடர்களை தேடி வர்றாங்க அப்படி வரும்போது அவங்க வந்த உடனே நம்ம கண்டைன் செய்தங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்ன விஷயம் உங்க பொண்ணை தாராளமாக ஏஐட்டில படிக்க வைங்க அப்படிங்கிறது தான் சரி அது எதுக்காக அப்படி சொன்னோம் அப்போ எங்க மாறுபடுது அப்படின்னா இந்த லக்கணங்கிற ஒரு விஷயம் நகர்றதுனால அது மாறுபடுது அப்படின்னு தான் சொல்லணும் பாருங்க அவர் சொன்ன விருட்சகல தினத்திற்கு இந்த மைனஸ் எல்லாமே இந்த ஜாதகத்துல இருக்கு அவங்களுடைய இந்த படிப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுல ராகு இருக்காரு அதுவும் இல்லாம ரெண்டாம் இடத்தின் அதிபதியான குரு பகவானும் மனசுங்கிற அஞ்சாம் இடத்துல சம்மந்தப்படுது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அயன சயன சுகத்துல அப்ப அந்த பொண்ணு படிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல படிப்புங்கிறது பிரச்சனையாகும் திருமணம் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே இது இந்த பொண்ணுக்கு இப்போ நடப்பு லக்கணம் தனுசு லக்கணம் பூராடம் மூன்றாவது பாதம் போய்கிட்டு இருக்கு இந்த தனுசு லக்கணம் லக்கணத்துல ராகு ஏழில் கேது பாருங்க தனுசு லக்கணம் லக்கணத்துல ராகு ஏழில் கேது சரி இப்போ நம்ம சொன்னது என்ன அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய வயசுல இப்போ பதிமூணு வயசுல அந்த பொண்ணு என்ன படிக்குது எட்டாவது படிச்சுட்டு இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் பத்தாவது முடிக்கிறதுக்கே அப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூங்கும்போது இந்த பொண்ணுக்கு பூராட நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்ராடம் ஒன்றாம் பாதம் உத்ராடம் ரெண்டு வரும்போது ஏல் லக்கணம் மகரமாக மாறிடும் இந்த மகர லக்கணத்துல இருந்து அந்த பெண்ணுடைய படிப்பை நம்ம ஆய்வு செய்கிறோம் ஏன்னா இது எல்லாமே ஸ்கூல் படிப்பு பதினாறு வயசு பத்தாவது தான் இந்த படிப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு மகர லக்னம் வந்துடும் அப்போது அதுதான் அடுத்த நிலை படிப்புக்கான தொடக்கமாக அமைது அந்த லக்கணம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இப்போ இந்த லக்கணம் வரும்போது லக்கண அதிபதி யாரு சனி பகவானா மாறிடுவார் சனி பகவான் இந்த லக்கணத்திற்கு பாக்கியத்துல இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் அடுத்து படிப்புங்கிறப்போ ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அதே சனி பகவான் தான் அந்த சனி பகவான் லக்கணத்திற்கு பாக்கியத்துல நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் அடுத்து இந்த லக்கணத்தினுடைய தன்மைகளை இந்த ரெண்டாவது வீட்டை யார் பார்க்குறா புதன் பகவான் பார்க்குறாரு ஆய்வு கல்வி பாக்யாதிபதியான புதன் இரண்டாவது வீட்டில் அமர்ந்து கல்வி ஸ்தானத்தை பார்ப்பதனால் இந்த பொண்ணு ஆய்வு கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பொண்ணுக்கு பிரகாசமாக இருக்கு அதுவும் சூரியன் சனியோடு சேர்ந்திருக்கிறது ஐடிஐ ஐ ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அதுக்கான சூரியன் சனி தொடர்பு அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்புகளை பலமாக தருது அப்படிங்கிறது தான் இதில் உள்ள நிகழ்வு என்ன சனி பகவான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த பொண்ணு அதுக்குன்னு தேவைங்கிறப்போ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும் மற்றபடி அது தேவையில்லான்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப சோர்வாக ரொம்ப சோம்பலாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இதில் இருக்குது அப்போ அவங்களுக்கு நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு வருஷம் தான் இந்த பொண்ணுக்கு பிரச்சனை இந்த ரெண்டு வருஷம் வரையும் ஏழாவது வீட்டில் கேதும் லக்னத்துல ராகு தொடர்பும் இருக்கிறதுனால நண்பர்களால அது பலவீனப்படும் ஆனா அதுவே பதினாறு வயதுக்கு பிறகு அப்படிங்கிறப்போ மகர லக்னம் வந்துடும் லக்னாதிபதி பாக்கியத்துல இருக்கு இங்க ஏழாம் அதிபதியுடைய தொடர்பு இருக்கா ஏழாம் அதிபதி சந்திரன் தான் இருக்காரு அதனால அஞ்சுங்கிறது மனசு சுக்கரன் வந்து அந்த படிப்புக்கான கிரகத்தோட செயற்கை பெறல அதனால மனசுங்கிறதும் அந்த பொண்ணுக்கு ஒண்ணும் பாதிப்பில் இல்லை அடுத்து சுக்கரன் அஞ்சாம் அதிபதியே பத்தாவது வீட்டில் இருக்காரு பதினோராம் அதிபதியோட சேர்க்கையில் இருக்கு அப்ப அந்த பொண்ணுக்கு படிச்சு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை தருதான்னா நல்லா இருக்கு தருது தாராளமா அந்த பொண்ணை படிக்க வைக்கலாம் நீங்க தாராளமா அந்த பொண்ணுகிட்ட அந்த படிப்புனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சோம் அப்போ இந்த லக்கணம் மாறும் போது எப்படி அந்த பலன்கள் மாறுது பாருங்க கெட்டதை நல்லதாக்குறதும் நல்லதை கெட்டதாக்குறதும் ஈஸியாக நம்ம ஆட்சி இலக்கண பத்தி ஜோதிடத்துல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க தான் இதனுடைய விளைவு அதனால தயவு செஞ்சு இதில் நாங்க போடக்கூடிய பதிவுகள் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க வந்து ஜோதிடர்களுக்கான பதிவுகளை தான் நிறைய போடுறீங்க அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜோதிடர்கள் ஒரு நல்ல ஒரு முறையை கற்றுக்கும் போது அந்த ஜோதிட முறையில பலன் பார்க்கும்போது மக்களுக்கு இன்னும் துல்லிதமான பலன்கள் கிடைக்கும் எத்தனை பேருக்கு நம்ம பார்க்க முடியும் அப்போ இன்னும் நிறைய அச்சயலகண பத்தி ஜோதிடர்கள் உருவாகணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் புதுவுடைய மூர்த்தி சார் அவங்க அந்த வகுப்பே எடுத்துட்டு இருக்காங்க அதனால நிறைய ஜோதிடர்கள் இன்னைக்கு அந்த வகுப்பில் கலந்துக்கிறாங்க அவங்க நீங்க வந்து உங்க நடைமுறை வாழ்க்கையிலே நீங்க போட்டு பாருங்க ஒரு ஜோதிடருக்கு ஈஸியாக புரியும் இதனுடைய உண்மை நிலை என்னன்னு அப்போ நீங்க மாறும் மாறும்போது நீங்க முறைப்படி ஜோதிடம் பார்க்கும்போது அதனுடைய ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதுல மக்களுக்கு பலன் சொல்லுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையும் வளம் பெறும் மக்களுடைய கேள்விகளுக்கான பதிலும் தீர்வுகளும் நூறு சதவீதம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கறத கூறி விடைபெறுகிறோம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்